இது மகிமை நேரம். கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்குகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சிறையிருப்பு போன்ற அனுபவங்கள், சூழ்நிலைகள் வரும் பொழுது கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்கினார் என்று வேதத்திலிருந்து அநேக மனிதர்களை குறித்தும் பரிசுத்தவான்களை குறித்தும் நாம் தியானித்தோம். அவர்களுடைய எப்படிப்பட்ட பண்புகள், ஜெபங்கள், அவருடைய துதித்தல்கள், அவருடைய தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், முறுமுறுப்பாத சூழ்நிலைகள் என்று அநேகரை குறித்து நாம் தியானித்தோம். யோசேப்பை குறித்து, சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் ஜெபித்த அன்னாளை குறித்து, லேயாளை குறித்து தியானித்தோம். யோபுவை குறித்து நாம் தியானித்தோம். பாபிலோனில் சிறைப்பட்ட யூதா ஜனங்களுக்காக தானியல் ஜெபித்து எப்படி அந்த ஜனங்கள் ஒரு சொப்பனத்தை காண்கிறவர்களைப் போல புறப்பட்டு வந்தார்கள் என்று தியானித்தோம். இயேசுவுக்காக, சுவிசேஷத்திற்காக சிறையாக்கப்பட்ட பேதுரு, பவுல், சீலாவை குறித்து நாம் தியானித்தோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சிறையிருப்பான சூழ்நிலைகள், பெருமூச்சுக்கான சூழ்நிலைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்திருப்போம், கடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு விடுதலையாக்கி தர வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல, நம்முடைய சிறையிருப்பு மாற வேண்டுமென்றால் அநேக காரியங்களை நாம் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் எந்த காரியங்களை எல்லாம் வைத்து கொண்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத சுவாபங்களை நாம் வைத்து கொண்டு கர்த்தாவே எங்களுடைய சிறையிருப்பை மாற்றும் மாற்றும் என்று கேட்கும் பொழுது அந்த சிறையிருப்பிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாது. நாம் சிறைப்படுத்த வேண்டிய காரியங்களை தேவனுடைய ஆயுதங்களினால் நாம் சிறைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நமக்கு சகாயமும் இரக்கமும் செய்வார். 2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கும் பொழுது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எந்த ஆகாத எண்ணங்களோ, மேட்டிமைகளோ, பெருமைகளோ, அல்லது எல்லா விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கு விரோதமான எல்லா காரியங்களையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்கிறார். எப்படி சிறைப்படுத்துகிறோம் என்றால், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் என்று, ஆகாத தர்க்கங்கள், வாக்குவாதங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், அல்லது பொறாமைகள், வீணாக மற்றவர்களை குற்றப்படுத்துதல், பழி வாங்குதல், கோல் சொல்லுதல் போன்ற அநேக காரியங்களை நாம் சிறைப்படுத்தும் பொழுதுதான் தேவன் இடத்திலே கிரியை செய்ய முடியும். எப்படி நாம் அதை சிறைப்படுத்த முடியும், அவைகளால் சிறைப்படுத்த முடியும் என்று சொல்லியிருக்கிறான். அந்த மாம்சத்துக்கேற்ற ஆயுதங்கள் அல்ல, தேவனுடைய போராயுதங்களை வைத்து நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். தேவனுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலம் உள்ளவைகளாக இருக்கிறது என்று சொல்கிறோம். அப்பிரியமானவர்களே, நாமும் பல இந்த பட்ட காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படும் பொழுதும் ஒரு சின்ன ஒரு பாவ பழக்கத்தையோ நம்மால் என்ன செய்ய முடியாது, மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ முடியாது. ஒரு மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்படும், அடிக்கடி குறை சொல்கிறவர்களாய், அல்லது கோபப்படுகிறவர்களாய் காணப்படும். அந்த கோபத்தை கூட நம்முடைய சுய பலத்தினால் நாம் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அவைகளை சிறைப்படுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக நம் அந்த பாவங்களை செய்யும்படியாக அநேக போராட்டங்கள் இந்த உலகத்திலே உண்டு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு போராட்டங்கள் உண்டு, மாம்சத்தோடும் போராட்டம், இரத்தத்தோடும் போராட்டம், துறைத்தனங்களோடும், ஆவியோடும், இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் போராட்டம், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அப்போது நம்ம பரிசுத்தமாய் நல்லவர்களாய் வாழ வேண்டும், இந்த பொல்லாத சுவாபங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று நினைத்தாலும் அவைகள் நமக்கு எதிராக போராடிக்கொண்டே இருக்கிறது. இந்த தீமையான பாவ பழக்கங்களை, பாவ காரியங்களை செய்யும்படியாக நம்மிடத்திலே போராடி கொண்டே இருக்கிறது. அந்த போராட்டத்தில் அந்த பிசாசினுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். எபேசியர் புஸ்தகத்தில் 6 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள், பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆம், தேவனுடைய நீதியினாலும் சத்தியத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் சொல்லப்பட்டிருக்கிறபடி அவருடைய சத்தியமே நம்முடைய கச்சையாகவும், அவருடைய நீதி நம்மளுடைய மார்கவசமாகவும்,
அவருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசமாகிய கேடயத்தை நாம் பிடித்து கொண்டு நம்முடைய சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்கிற பாதரட்சையை அணிந்து கொண்டு இரட்சிணையம் என்ற தலைச்சிராவை அணிந்து கொண்டவர்களாய் நாம் காணப்படுவோமானால் நம்மை பாழாக்குகிற நம்மை எதிர்த்து நிற்கிற அந்த பொல்லாத பழக்க வழக்கங்களை நம்மிடத்திலே கொண்டு வருகிற சத்ருவினுடைய அந்த பிசாசினுடைய தந்திரங்களுக்கு நாம் விலகி நிற்க முடியும், எல்லாவற்றையும் நாம் சிறைப்படுத்த முடியும். கடைசியாக சொல்கிறார், நீங்கள் எதையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்க, நல்லவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க, ஒழுக்கங்களை சிந்தித்து கொண்டிருங்க, கற்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்க என்று நம்ம சொல்கிறார். எல்லாம் நம்ம காலையில் எழும்பும் பொழுது அப்படிதான், ஆண்டவரே இப்படிப்பட்ட பொல்லாத சுவாவங்கள் எனக்கு வரவே கூடாது, என்னிடத்திலே காணப்படுகிற பொறாமைகளோ பெருமையோ மேட்டிமைகளோ எதுவுமே நமக்கு வரக்கூடாது, அந்த மாதிரியான பாவங்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்கும் பொழுதும், ஆனால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொள்ளும் பொழுது தான் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சிறைப்படுத்த முடியும். இப்படிப்பட்ட பாவ பழக்கங்களை நாம் சிறைப்படுத்தும் பொழுது தான் தர்க்கங்களையும் அந்த எல்லா மேட்டிமைகளையும் எல்லா வேண்டாத எண்ணங்களையும் நாம் சிறைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மிடத்திலே கிரியை செய்ய முடியும். அந்த பாவத்தினால் உண்டான சிறையிருப்பு இருந்து நாம் விடுதலையாக்க முடியும். எப்பேற்பட்ட சிறையிருப்பான சூழ்நிலைகளோ அல்லது இந்த சிறுமைப்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வறுமை தனிமை எது நம்மிடத்திலே காணப்பட்டாலும் அவருடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு நம்முடைய பாவ பழக்கங்களை நாம் சிறைப்படுத்துவோமானால் கர்த்தர் நம்மிடத்திலே கிரியை செய்ய முடியும். நாம் யோசேப்பினிடத்தில் யோபினிடத்திலே கற்றுக்கொண்டது போல யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தவனாய் காணப்பட்டான், தாழ்மை உள்ளவனாய் காணப்பட்டான், யோபு முறுமுறுக்காதவனாய் காணப்பட்டான், அன்னால் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீயாக காணப்பட்டாள், லேயாள் பார்க்க அவள் அற்பமாக எண்ணப்பட்டாள், அவளுடைய சிறுமையை கர்த்தர் நோக்கி பார்த்தார் என்று பார்க்கிறோம். அப்பிரியமானவர்கள், இந்த நாட்களில் நாம் தியானித்தபடி நம்முடைய பொல்லாத பழக்கங்களை நாம் சிறைப்பிடித்தோமானால் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை நீக்குவார். ஜெபம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமப்பா. கர்த்தாவே, நாங்கள் சிறைப்பிடித்து பிடிக்க வேண்டிய காரியங்களை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. எங்களுடைய சிறையிருப்பான சூழ்நிலைகள் சோதனையான நேரங்களில் இருந்து உம்மிடத்திலிருந்து விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரே, நாங்கள் சிறைப்படுத்த வேண்டிய காரியங்களை குறித்து ஆண்டவரே தியானிக்க கிருபை செய்தீங்க. அப்போ அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்போ அவங்களுடைய கிருபையும் உடைய பரிசுத்தாவியனுடைய ஆளுகை இறங்கும்படியாக செபிக்கிறோம். என்னை மறைத்தருளும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை கூட வீணாய் போகாதபடி ஆண்டவரே கேட்டுக்கொண்டவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, பொல்லாத வழிகளை விட்டு விலகி உம்மை தேடவும் செபிக்கவும் துதிக்கவும் ஆண்டவரே அதிலிருந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. கேட்ட வார்த்தைகளை நிமித்தம் எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே இந்த சிறையிருப்பிலிருந்து நீர் விடுதலையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதே போலப்பா, அதே சூழ்நிலையில் காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை.